हाय फ्रेंड्स இந்த வீடியோல ஆகஸ்ட் மாதம் 18 ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபர்ஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பா பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன் எதுக்காகனா ডেইলি அப்லோட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபர்ஸ்னுடைய PDF-ஐ இந்த குரூப்ல இலவசமாக ஷேர் பண்றதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணா போதும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 9159693237 இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க அசோக் லேண்ட்லேண்ட் நிறுவனத்தினுடைய பார்ட்னர் ஓகேங்களா எந்த ட்ரக்குக்கு பார்ட்னர் ட்ரக்குக்கு வந்துட்டு பிராஸ்ட் அண்ட் சுல்லிவன் 2020க்கான விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது இலகு ரக வர்த்தக வாகன பிரிவில் அசோக் லேண்ட்லேண்டின் பார்ட்னர் ட்ரக்குக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வினா பாருங்க எல்லை பாதுகாப்பு படை அதாவது PSF தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் எல்லை பாதுகாப்பு படை தலைவராக யாரு நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கறதா வினா ஆன்சர் பாருங்க ராகேஷ் அஸ்தானா ஆன்சர் வந்து ராகேஷ் அஸ்தானா இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பின் தலைவராக இருக்கும் 1984 ஆண்டு குஜராத் பிரிவு IPS அதிகாரியான ராகேஷ் அஸ்தானா வந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய தலைவராகவும் கூடுதல் பொறுப்பை வந்து கவனித்து வந்தார் அவர் வந்து தற்போது எல்லை பாதுகாப்பு படை தலைவராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த பதவியில வந்து இவர் வந்து 2021 ஜூலை 31ஆம் தேதி அதாவது அவர் பணி ஓய்வு பெறும் வரை இந்த பதவியை வகிப்பார் என மத்திய பணியாளர் துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நான் பாருங்க உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் உள்துறை அமைச்சகத்தினுடைய சிறப்பு செயலாளராக யாரு நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கறதா வினா ஆன்சர் பாருங்க BSK கௌமுதி ஆன்சர் வந்து BSK கௌமுதி இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க ஆந்திர மாநில 1986 ஆண்டு IPS அதிகாரியான BSK கௌமுதி வந்து காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சிறப்பு செயலாளராக தற்போது பணியாற்றி வருகிறார் என்னவா இருக்காரு காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சிறப்பு செயலாளராக தற்போது பதவியில் இருக்காரு இவரை தான் வந்து தற்போது என்ன என்ன பதவிக்கு நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தினுடைய சிறப்பு செயலாளராக வந்து நியமிச்சிருக்காங்க இவர் வந்து வருகின்ற 2022 ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி வரை அதாவது பணி ஓய்வு பெறும் வரை இந்த பதவியை வகிப்பார் என மத்திய பணியாளர் துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க உள்துறை அமைச்சகத்தினுடைய சிறப்பு செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் கௌமுதி அடுத்தவனா பாருங்க டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை சார்பில் கனவு மாணவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை சார்பில் கனவு மாணவர்கள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் பாருங்க ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருடைய பேர் வந்து ரா தருண் பிரசாத் மற்றும் மு கலைமதி இவங்க ரெண்டு பேருக்கு வந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை சார்பில் வந்து கனவு மாணவர் விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது விளக்கம் பாருங்க காஞ்சிபுரம் அங்கம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் யாரு காஞ்சிபுரம் அங்கம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் யாராரு தருண் பிரசாத் மற்றும் கலைமதி இவங்களுக்கு வந்துட்டு 17/8/2020 அன்று டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை சார்பில் கனவு மாணவர் விருது வழங்கப்பட்டுள்ளது அடுத்த வினா பாருங்க தீயணைப்பு மற்றும் ஊர்காவல் படை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் தீயணைப்பு மற்றும் ஊர்காவல் படை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பாருங்க ஜாவேத் அக்தர் ஆன்சர் வந்து ஜாவேத் அக்தர் இந்த வினாவுக்கான விளக்கம் பாருங்க
மத்திய ரிசர்வ் காவல் படை சிறப்பு தலைவராக இருக்கும் ஐபிஎஸ் அதிகாரியான ஜாவேத் அக்தர் வந்து தற்போது தீயணைப்பு மற்றும் ஊர்காவல் படை தலைவராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பார்த்தீங்கன்னா 2021 ஜூலை மாதம் 31 தேதி அதாவது பணி ஓய்வு பெறும் வரை இந்த பதவியை வகிப்பார் என மத்திய பணியாளர் அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தவனா பாருங்க, சமீபத்தில் காலமான பண்டித் ஜஸ்ராஜ் எந்த துறையை சார்ந்தவர்? சமீபத்தில் காலமான பண்டிட் ஜஸ்ராஜ் வந்து எந்த துறையை சார்ந்தவர்? ஆன்சர் பாருங்க, அவர் வந்து ஒரு பாடகர். ஆன்சர் வந்து பாடகர். இந்த விழாவுக்கான விளக்கம் பாருங்க, புகழ்பெற்ற இந்துஸ்தானி பாடகர் பண்டித் ஜஸ்ராஜ் வந்து மாரடைப்பால் 17/8/2020 அன்று காலமானார். இவர் வந்து மத்திய அரசினுடைய பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. பொது முடக்கம் காரணமாக இந்தியா வர முடியல அவரால். இந்த நிலையில நியூஜெர்சி மாகாணத்தில் தங்கியிருந்த அவர் வந்து அமெரிக்க நேரப்படி திங்கட்கிழமை காலை மாரடைப்பால் காலமானார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் நமது சேனலை பத்தி எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.